நவம்பர் 14ஆம் தேதி வந்து உலக நீரிழிவு நாள், வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேன்னு சொல்லி இப்போ ஒரு 10-20 வருஷமாகவே இப்போ இது வந்து கொண்டாடிட்டு வரோம். ஃப்ரெட்ரிக் பேண்டிங், டாக்டர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அவர் தான் இன்சுலின் கண்டுபிடிச்சார். அவருடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 14ஆம் தேதி, அதனால இது வந்து வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேயாக கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த தினத்தை ஒட்டி பல புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து, எல்லா வருஷமும் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். போன வருஷம் வந்து லிவர் கிளினிக், ஈரல் கிளினிக், அது வந்து ஆரம்பித்தோம் போன வருஷம். இந்த வருஷம் வந்து, அதாவது நாங்கள் இந்த இதில் ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி, சாதாரணமாக நீரிழிவு நோயினுடைய சிக்கல்கள்னு சொல்லும்போது கண்ணை பற்றி எல்லாருக்கும் தெரியும், குருடாயிடுவாங்க, அதுமாரி கால் எடுத்துருவாங்க, அதுமாரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், இருதய நோய் வந்து, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரலாம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ புது புது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. கோவிட் வரும்போது தான் தெரிஞ்சது கோவிட்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்குன்னு. இப்போ அதுக்கெல்லாம் மேலே வந்து நம்ம இதில் வந்து நம்ம லைஃப் ஸ்பேன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கூட்டிகிட்டே போகுது. இண்டிபெண்டன்ஸ் டைமில் 35 வயசு தான், 35 வயசு எல்லாரும் போயிடுவாங்கல்ல, பட் ஆவரேஜ் எடுத்தால் 35 வயசுல தான் இருந்தது. இப்போ வந்து கூடி கூடி இப்போ 70 ஆயிடுச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து 80 ஆயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகிடும்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதுமாரி இந்த வயதானவங்க முதியோர்களுக்கு வந்து அவங்க ஹெல்த் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அது வந்து கம்மி ஆகிட்டே வரும். ஏன்னா ஏஜிங்னால தான் வயசாகிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வயசாகிடுச்சேப்பான்னு சொல்கிறது கூட சில ஊரில் பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம ஊரில் கூட சிலவங்கெல்லாம் வந்து 70 வயசுக்கு அப்புறம் தான் மேரத்தான் ஓட ஆரம்பிப்பாங்க, ஓகே, அண்ட் 100 வயசில் ரன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வயசு மாத்திரம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வயதாகி போச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஹெல்த்தி ஏஜிங்னு ஒன்று இருக்குது. அதாவது வயசாகலாம், இருந்தால் கூட ஹெல்த் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. அதே டைமில் 60 வயசானவர் வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தி ஏஜிங் கான்செப்ட்ன்றது ஒரு புது கான்செப்டாக வந்துன்ருக்கு. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நீரிழிவு நோய் ஸ்பெஷலிஸ்ட் தானே, இதை பற்றி ஏன் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வி தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு எந்த வியாதி எடுத்தாலும், இன்க்ளூடிங் ஏஜிங் எடுத்தால் கூட, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரெஸ் ஆகும். மருதி டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, அல்சைமர்ஸ் சொல்லி, அவருக்கு ஞாபகமே இல்லைங்க, அவர் பேரே தெரியல, ஃபேமிலியே யாருன்னு தெரியல, அதான் டிமென்ஷியான்னு சொல்கிறது. அந்த டிமென்ஷியா வர்றது வந்து சாதாரணமாக 80 வயசில் வரும், 75 வயசில் வரணும், அது 65 வயசுலேயே வந்துடுது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நீரிழிவு நோயே வந்து ஒரு ஆக்சிலரேட்டட் ஏஜிங்னு சொல்லுவோம். ஏஜே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டால் எப்படி இருக்கும், உங்கள் வயசு வந்து 60லேருந்து 70 கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீரிழிவு நோய்க்கு வந்தால். ஆகையினால நீரிழிவு நோயில் வந்து இதுவே இந்த டிமென்ஷியான்றதும் வீக் ஆகிறதும் ஏஜிங்ன்றதும், அப்புறம் ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க, டாக்டர் அஞ்சனாவும் டாக்டர் புத்திராவும் சொன்னாங்க, ஃப்ரெயில்டின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரெயில்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்னஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப வீக் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. வீக்னா என்ன, அவரால் ஒரு பொருள் எடுக்க முடியல, நடக்க முடியல, விழுந்துடுறாரு, தடுக்கி விழுந்துடுறாரு, மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுது, ஒரு இது கூட லிஃப்ட் பண்ண முடியல அவரால், இதுதான் வீக்னஸ்ன்னு சொல்கிறது. இன்னொரு விதத்தில் மெடிக்கல் இதில் சொன்னால் ஃப்ரெயில்டின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரெயில்டின்றது நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு அதிகமாகிடுது. ஆனால் இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடியது. எப்படி தடுக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் வைக்கணும். நீரிழிவு நோய் வந்து மற்றவங்க இருக்கிற லெவலில், குளுக்கோஸ் லெவலும், கொலஸ்ட்ரால் லெவலும், இரத்த கொதிப்பும், பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து நார்மல் லெவலில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு ஏஜிங் மாதிரி தான் அவங்களுக்கும் வரும். இப்போ நீரிழிவு நோய் இல்லைன்னா கூட 95 வயசு 100 வயசு ஆகும்போது ஓல்டாக தான் இருப்பாங்க, 30 வயசு மாதிரி இருக்க முடியாது இல்லையா, இல்லைன்னா ஏதோ மிரக்கல் அது. யூஸ்வலாக எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் ஏஜிங் வரும், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் பிறந்தால் அதில் ஏஜிங் வரும். ஆனால் ஆக்சலரேட்டட் ஏஜிங், 55 வயசுலேயே 60 வயசுலேயே வயசாகி போச்சுன்னா தட் இஸ் நாட் குட், எல்லாரும் 80 வயசு வரலாம் இருக்கும்போது. ஸோ ஒரு உலகத்திலே பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் கிளினிக்கில் ஏஜிங்கை பற்றி யாரும் இது வரலாம் எடுக்கலை. இந்தியாவில் மாத்திரம், உலகத்திலே நான் பிற பேர்கிட்ட போய் எல்லாரும் ஜெர்மனியில் கேட்டேன், ஜப்பானில் கேட்டேன், யூஎஸில் கேட்டேன், யூகேல கேட்டேன், ஐயோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணதே இல்லையே, நீங்கள் பண்ண போறீங்களா, ஆமாம் நாங்கள் பண்ண போகிறோம், புதுசாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த்தி ஏஜிங் கிளினிக், டாக்டர் செந்தில் நான் சொன்ன மாதிரி டிமென்ஷியா கிளினிக்னு சொல்லலை, வெறும் மருதிக்காக மாத்திரம் இது பண்ணலை. கரெக்டான நியூட்ரிஷன், சாப்பாடு கரெக்டாக இருக்கிறது, எக்ஸசைஸ் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுறது, அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்க, எப்படி அவங்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வைக்கிறது, அப்புறம் மருதி இருக்குதா இல்லையா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது,
ஓகே, அது யூஸ்வலாக நியூராலஜிஸ்ட் போனதான் பண்ணுவாங்க. எல்லா டயபெட்டிக் பேஷன் நியூராலஜிஸ்ட் எப்படி பார்க்க முடியும்? 10 கோடி டயபெட்டிக் பேஷன் எல்லாரும் 10 கோடியை வந்து நியூராலஜிஸ்ட் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவங்கள வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கிரீனிங் பண்ணுவோம். 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா, ஓகே இதில் ப்ரோக்ராம் என்டர் பண்ணுறீங்களா, நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங் சரி பார்த்துட்டு நார்மலாக இருந்தால் ஓகே நீங்கள் போகலாம், ஒன்றுமே இல்லை. மைல்டாக ஏதாவது இருக்குன்னா அதுக்கு வந்து நாங்கள் செய்யலாம். அதுலேயும் வந்து சிவியராக இருந்ததுன்னா உடனே டாக்டர் செந்தில் நான் என்ன கூப்பிட்டு சார் நீங்கள் பார்க்கணும். அதே டைமில் என்ன ஆயிடுது, அந்த மென்டல் ப்ராசஸும் மறதியெல்லாம் கம்மியாகிறது மாதிரி டிப்ரெஷன் வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியலைன்னு மன அழுத்தம், கவலை, டிப்ரெஷன், அவங்க அப்படியே அப்செட் ஆயிடுறாங்க. ஓகே, அது வந்து டிப்ரெஷன். டிப்ரெஷன் வந்ததுன்னா அப்போ சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் லட்சுமி கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள் மேடம் இவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க, கொஞ்சம் நம்ம மருந்து கொடுக்கணுமா இல்லை மருந்து இல்லாமலே ட்ரீட் பண்ணலாமா, அது அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து காம்ப்ரஹென்சிவாக, இப்போ எங்கள் பேர் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்னு போட்டிருக்கோம், டயபெட்டிக் சென்டர்னு போடல. ஏன்னா முதல்ல இருந்தே 30 வருஷம் முன்னாடி எனக்கு தெரியும் 1 பை 1 இது வந்து ஒவ்வொரு ஆர்கனும் எஃபெக்ட் பண்ணணும். அதனால தான் எல்லா இடத்துலையும் டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, டயபெட்டிக் சென்டர்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்னு தான் வச்சுருக்கோம் முதல்ல இருந்தே. ஓகே, ஏன்னா முதல்ல இருந்தே கண், கிட்னி, கால் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், பிரெயினை கொண்டாந்து, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொண்டாந்து, ஏஜிங், ஹெல்த்தி ஏஜிங்கை கொண்டாந்து இதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிறோம். ரெண்டாவது வந்து டாக்டர் மோகன்ஸ் ஆன் வீல்ஸ், அதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும்னா நாங்கள் அங்கே வரோம், அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து வீட்டிலேயே செய்து கொடுக்குறோம். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு, ஹெல்த் கேரே சேஞ்ச் ஆகிடும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்லி வெரி சிக் பேஷண்ட் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, மற்றவங்கலாம் வந்து என்னென்ன வீட்டிலேயே செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்துடுவாங்க. ஸோ சேஞ்சிங் டைம்ஸ் இப்போ, ஸோ வி ஆல்சோ ஹவ் டு சேஞ்ச். உங்களால் வர முடியலையா, நாங்கள் வரோம், வீட் வில் கம் டு யூ. ஸோ அது வந்து டாக்டர் மோகன்ஸ் ஆன் வீல்ஸ். இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் இந்த வருஷத்துடைய எங்களுடைய கிஃப்ட் டு த நேஷன், இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு டு எவ்ரிபடி, ஸோ தட் இவங்க வந்து தே கேன் பி பெனிஃபிட்டட். ஸோ அதுக்கு ஒரு பெரிய டீம் தேவை இருக்குது. டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் உத்ரா வந்து எடுத்துக்கிறாங்க, டாக்டர் அஞ்சனா வில் பி ரன்னிங் ஆல் திஸ். இந்தியா நியூராலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், வி ஹேவ் யோகா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் குறைக்கிறதுக்கு, அண்ட் தென் பிஹேவியரல் தெரபி, அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதெல்லாம் பார்த்து, இதுக்கு ஒவ்வொன்றுக்கு அப்புறம் நியூட்ரிஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய டீம் மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு கொடுத்துட்டு அவங்கள வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எத்தனை வருஷம் இருக்காங்களோ ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியான்னு ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு டயபெட்டிக் கிளினிக்கில் ஒரு ஹெல்த்தி ஏஜிங் கிளினிக்கும் டாக்டர் மோகன்ஸ் ஆன் வீல்ஸ்ன்றதும் இது ரெண்டும் வந்து நாங்கள் இனாகிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இல்லை பிஸியாக வேலை செய்கிறவங்க